வடமாநில ஹிந்துக்கள் மேற்கொள்ளும் யாத்திரையின் போது பாதைகளில் உள்ள உணவகங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு இட்ட சர்ச்சைக்குரிய ஆணை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள ஹரித்வார் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு ஜூலையில் பக்தர்கள் மேற்கொள்ளும் யாத்திரை கன்வார் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது புனித தலங்களுக்கு சென்று அங்கு ஓடும் கங்கை நதியிலிருந்து புனித நீரை கொண்டு வந்து தங்கள் ஊர் சிவன் கோயில்களில் அபிஷேகம் செய்வதே இந்த யாத்திரையின் நோக்கம் கன்வார் யாத்திரை இன்று துவங்குகிறது இந்த யாத்திரையை பக்தர்கள் மேற்கொள்ளும் பாதைகளில் உள்ள உணவகங்களின் பெயர் பலகைகளில் கடை உரிமையாளரின் பெயரும் இடம்பெற வேண்டும் என்று உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் அரசுகள் உத்தரவிட்டுள்ளன இந்த உத்தரவுக்கு எதிராக தன்னார்வ நிறுவனம் ஒன்று தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவு இஸ்லாமிய கடை உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது சமூக ரீதியிலான பொருளாதார புறக்கணிப்பை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க செய்யும் முயற்சி என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா குற்றம் சாட்டியுள்ளார் இந்த உத்தரவுகளுக்கு தடை கோரி அவரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவும் இன்று விசாரிக்கப்பட வாய்ப்புள்ளது பக்தர்களின் புனித தன்மையை பாதுகாக்கவே இந்த உத்தரவு என்று யோகி ஆதித்யநாத் கூறியிருப்பது பாஜக கூட்டணி கட்சியினரை அதிருப்திக்கு ஆளாக்கியுள்ளது